டயர்ஃபோன் போட்டு காத்துட்டுருக்கீங்க. என்ஆர்எஃப் மழை ஹெவியாக பிடிச்சிச்சிங்க, மயூமிக்கோட டயர் ஃபுல்லாக செத்து போச்சு. என்ஆர்எஃப் வெல்கம் பேக் டு நியூ எபிசோட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் போது அயோத்தியா அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் இருக்கும். இந்த ராமர் கோயிலாக இருக்கும்ல, அங்கே அந்த இடம் தான் இது. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம ராமர் கோயில் தான் அடுத்து நம்ம போகிறோம். ராமர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷன் பிளான் வந்து 384 கிலோமீட்டர்ஸுங்க. இங்கேருந்து பெரிலி அப்படின்ற ஒரு தான் போகிறோம். பெரிலி போயிட்டு அதுக்கப்புறம் சண்டிகர், சண்டிகர் டு ஷிம்லா, அப்புறம் வந்து ஸ்பித்தி வழிலாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். நேபாள் தான் பண்ண முடியல, லடாக் போகும்போது நிறைய பிளேசஸ்லாம் நம்ம விட்ருக்கோம். ஒரு கிட்டத்தட்டங்க ஒரு 7-8 பிளேஸ் மேலே விட்டுருக்கோம். 7-8 பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகான பிளேசஸ் வந்து அங்கே தான் நம்ம போய் ரைட் பண்ண போகிறோம். பெரிலி, சண்டிகர், அதுக்கப்புறம் சிம்லா, அப்புறம் வந்து ஸ்பித்தி வேலி, இந்த இடத்துல போய் ரைட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் பட்டுக்கோங்க. நேரம் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட பைக் பேக் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்னும் நான் ஷூலாம் போடலங்க. பிபின் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போயிருக்காரு. ஸோ வந்து நம்ம இந்த ரூமோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 600 ரூபீஸ் வந்துச்சுங்க. 600 ரூபீஸ்க்கு இவ்வளோ நாள் இவ்வளோ ஒர்த்தான ரூம் நாங்கள் எடுத்ததே கிடையாதுங்க. இந்த ரூம் தான் நேரஃபே ஒரு பாருங்க, ஃபுல்லுமே வந்து நம்ம கிளம்பிட்டோம். பொருள்லாம் அப்படியே இருக்குது. பிபின்ரோட பொருள் மட்டும் எடுத்து பைக்கில் ஏற்றிட்டு அப்படியே நம்ம பைக் ஓட்ட தான் பேசணும். சரி நேரஃபே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்கப்பா. நேபாள் ரைட் பண்ணாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் வரும்போது தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக எனக்கு கண்ணில் தண்ணிலாம் வந்துட்டு, பட் இருந்தாலும் அதை காட்டிக்கூடாது. வி ஆல்வேஸ் நெவர் எவர் கிவ் அப்புங்க. பண்ணுவோம், இந்த ரைடை முடிச்சுட்டு வந்து இந்த ஸ்பித்தி வேலி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்து திரும்ப நம்ம வந்து ஆர்சி கார்டு அப்ளை பண்ணிட்டு வந்து பண்ணுவோம், நேபாள் பண்ணுவோம். ஒன்றும் பண்ணாமலாம் போயிட மாட்டோம். ஓகேங்க, வாங்க நேரம் பைக் ஓட்டோட பேசலாங்க. என்ஆர்எஃப் தோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. பையா போயிட்டு வரோம், போயிட்டு வருகிறோம், போய்கொண்டு வருகிறோம், கிளம்ப போகிறோம். ஓகே பையா, பையா வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரேட் நல்லா குறைச்சி கொடுத்தாரு, அதுமாதிரி நல்லா ரெஸ்பான்ஸுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே பையா, பாய், டாடா. வாங்க என்ஆர்எஃப் கிளம்புவோமா. ஹிந்தியில் பாய்க்கு என்னென்ன வரத்தில்லைங்க. ஆ வாங்க போகலாம். இங்கேருந்து ராம் டெம்பிள்க்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 15 மினிட்ஸ் காட்டுது கூகுள் மேப்பு. ஆகுங்க, எக்ஸ்ட்ராவே டைம் ஆகும். ராம் டெம்பிள் உள்ளே போயிட்டால் எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து விளாக்லாம் எடுக்க போகிறது இல்லைங்க. இன்னும் விளாக்லாம் வந்து எடுக்க முடியாது. ஜஸ்ட் நாங்கள் ரோட்டுக்கிட்ட நின்று அந்த சும்மா வெளில உள்ள மட்டும் வியூ மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1/2 ஹவர் உள்ளே போயிட்டு வந்துடுவோங்க. ஒரு 1/2 ஹவர் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ராமர் அண்ணா டெம்பிளை பார்க்காம போக முடியுமா? அதனால் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குழியாக இருக்குன்னு. அங்கே ஒரு பெரிய கல் இருக்குங்க, மதில் எடுத்துகிட்டு இருக்காங்களோ. ஏ சாமாங்க, இங்கே பாருங்கள் அந்த குழி. இன்னும் சரி, ஓரளவுக்கு இப்போ சரி பண்ணியிருக்காங்கப்பா. நேற்று நைட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஐயோ, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேறு ரொம்ப கம்மிங்க நம்ம யூமிக்கோவில். எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஷன் ஏதோ ஆச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்க, நான் வந்து மெயின் ரோடு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம மெயின் ரோடு வந்து ரீச் ஆகாச்சுங்க. கோயிலுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு மாதிரி 3 or 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இதுதான் அந்த கோயில் ரூடுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது கோயிலுக்கு, அயோத்தியா கோயிலுக்கு, ராமர் டெம்பிள். எஸ், அங்கே வந்து முஸ்லீம் கோயில் இருந்த இடத்த இடிச்சுட்டு இந்த ஹிந்து கோயில் கட்டியிருக்காங்க, ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து சரியான ஒரு சர்ச்சையாக அனுச்சு, சரியான ஃபேமஸான ஒரு கோயிலுங்க இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் போயிட்டுருக்காங்கன்னு, நிறைய பேர் போயிட்டுருக்காங்கப்பா. சரியான கூட்டமாக இருக்குங்க. என்ன வேணால் நடக்கலாம், பார்த்து வாங்க. இந்த இடத்துலாம் வரும்போதெல்லாம் எல்லாருமே இருப்பாங்க, இங்கே நல்லவங்கள்லேருந்து கெட்டவங்கள்லேருந்து எல்லாருமே இந்த இடத்துல இருப்பாங்க. என்ன அரசு பைக்கெலாம் பார்க் பண்ணவே முடியாது போலேங்க. பார்க் பண்ணால் டாப் பாக்ஸு மறந்துடணும் தான் நம்ம. வேணாம் வேணாம், உள்ளே போக வேணாம்னு எனக்கு தோணுதுங்க. பார்க் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்ல. 2 hours ஆகிடும் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வரதுக்கு. எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா, முட்டைலாம் விட்டுட்டுருக்காங்கப்பா. என்னங்க இது, ரோடு ஃபுல்லாக ஒரே கூட்டமாக தாங்க இருக்குது. ஃப்ரிட்ஜ்லாம் வேறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன ஃபுல்லாக தெரியுதாங்க உங்களுக்கு, நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். செம்ம ஃபேமஸுங்க இந்த டெம்பிள். நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 360 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஆனால் மழை வருதுங்க, சீக்கிரமாக நம்ம போகணும். இந்த 360 கிலோமீட்டர்ஸ் நம்ம கடந்து முடிச்சுட்டு எங்கேயாவது போய் டயர் மாற்றணுங்க. நம்ம யூமிக்கோட டயர் ஃபுல்லாக செத்து போச்சு. என்ன
அதனால் போய் நம்ம யூமிக்கு ஒரு டயரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களாங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி என்னாலும் சரி, வி நெவர் எவர் கிவ் அப். வீடியோ போகிறது மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடவே கூடாதுங்க. ஸோ வந்து எப்போயுமே எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்துடும். நல்ல நல்ல பிளேசஸ்லாம் நான் போகாத பிளேசஸ் நம்ம எல்லாமே போகலாங்க. சரிங்களா நர்ஃபே, இருங்கப்பா ஃபஸ்ட்டு சாப்பிடணுங்க, எனக்கு சரியான பசி பசிக்குதுங்க. இங்கே சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்லாம். இருங்க இருங்க, அதாவது ஷாப்பு வந்தால் நிப்பாட்டலாங்க, பட் இதை தாண்டினா தான் நல்லாயிருக்கும் பிளேசஸ்லாம். என்ஆர்எஃப்ஏ, நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு தாபா வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒரு சோத்துக்காக இன்றைக்கி தாங்க இந்த அளவு அலைஞ்சிருக்கோம். எத்தனை ஹோட்டலுங்க, நாங்களும் வரும்போது ஹோட்டல் ஹோட்டலாக பார்த்துட்டு வந்தோம், எங்கேயுமே சாப்பாடு இல்லைங்க. இப்போ வந்து கடைசியாக ஒரே ஒரு தாபா மட்டும் தான் இருந்துச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாபாவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் சாப்பிட்றதுக்காக. பிபின் ப்ரோ வேறு வந்து ரெயின் லேயர் கட்டிகிட்ருக்காருங்க. ஸோ வந்து பேக்கில் நிறைய தான் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ராப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஆ, அதே மாதிரி போகிறேன், இனிமேல் விளாக் எடுக்க முடியுமான்னு வேறு தெரியல. நேரத்து கோப்ரோலாம் கழட்டி உள்ளார வச்சிட்டேங்க, மலையில் நினைஞ்சா அவ்வளோதான் கோப்ரோ ஃப்ளாட் ஆகிடும், செத்து போயிடும். அதனால வந்து உள்ளார வந்து வச்சிட்டேன். ஓகேங்க, வாங்க நேரம் ஃபுல்லாக போய் நம்ம சாப்பிட்லாங்க. இதுதாங்க அந்த தாபா, இந்த தாபாலாம் பையா காணா காணா காணா. சப்பாத்தி மில்ஜாயே, சப்பாத்தி மில்ஜாயேனா சப்பாத்தி இருக்கா அப்படின்னு அர்த்தங்க. ஸோ வந்து காணா மீன்ஸ் சாப்பாடு, ஃபுட்டு பையா. சப்பாத்தி மில்ஜாயே, ஓகே சப்பாத்தி. எனி அதர் ஃபுட்ஸ் மில்ஜாயே? மெனு கார்டு இருக்குங்க, ஆனால் மெனு கார்டு ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் எழுதிருக்கு, இங்கிலீஷில் கூட எழுதவே இல்லை. இப்போ வந்து என்னென்ன இருக்குன்னு கூட தெரில, பார்க்கணுங்க. சப்பாத்தி இருக்குன்றாங்க, அதனால தான் சப்பாத்தி ரொட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொட்டி அப்புறம் சிக்கன் கிரேவி ஏதாவது சாப்பிடணுங்க. ஃபுட்டு வந்துட்டுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் சொல்லியிருக்கோம், அப்புறம் நிறையா ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பைக் ஓட்டோட கண்டிப்பு பண்ணேன். என்ன நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றுட்டோங்க. அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து கையை வைக்கிற சரியான ஹீட்டாக இருக்குங்க டயரு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி டயர் மாற்ற வேண்டியதாங்க. அதான் இப்போ வந்து ஏர் பம்ப் போட்டு காத்துட்டுருக்குங்க. என்ஆர்எஃப்ஏ, நம்ம டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்பு அந்த எலக்ட்ரிக் பம்ப் வச்சு தாங்க காற்றடிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து. ஸோ வந்து தான் ஃபுல்லாக போச்சு டயரு, ஓரளவுக்கான காற்று இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து புது டயர் நம்ம மாற்றி ஆகணுங்க. அப்போ தான் வந்து நம்ம லடாக் ஸ்பித்தி வேலைலாம் போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம யூமிகோக்கு புது செப்பல் போட போகிறோம், அதாவது டயர் மாற்ற போகிறோம். நமக்கு எப்படி செப்பலோ அது மாதிரி யூமிகோக்கு டயர் தாங்க செப்பல். ஸோ வந்து புது செப்பல் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ ரேட்லாம் கேட்கணும், அது இல்லாமல் ஆஃப் ரோட் டயர் போடலான்னு தாங்க இருக்கேன். ஆஃப் ரோட் டயர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் வந்து சீக்கிரம் தேயாது, அதேமாதிரி வந்து அங்கேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. பையா கித்தனா பைசே டயர் கித்தனா பைசே? ஆ நீச்சு சைஸ் வந்து அவங்க பார்த்துறாங்களாமாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வாங்கி வச்சுங்க. ஸோ வந்து சிஎட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரோட ப்ரைஸ் வந்து 4200 ருபீஸ் வந்துச்சுங்க, வித்து ஃபிட்டிங்ஸோட வந்துருக்கு. 150 சைஸ் வந்து 150, ரிம் சைஸ் வந்து 17. இது ஒரு பாருங்க டயர் இப்போ மாற்ற போகிறோம். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லங்க, கடை பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக வாழ முடியுது, இல்லைனா அந்த டாப் பாக்ஸ்லாம் கீழே இறக்கி வைக்க சொல்லியிருப்பாங்க சின்ன கடையாக இருந்தால். பட் பரவாயில்ல, எல்லாம் மிஷின்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஓகே, நான் டயர் மாற்றி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு மோட்டோ லாகிங்கில் கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஸோ வந்து புது டயர் போட்டாச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா 150 சைஸுங்க, நல்ல டயர் இது, லடாக் ரைடுக்கு பக்காவாக இருக்குங்க. ஓகே ப்ரோ போகலாமா? பையா பாய் போயிட்டு வருவோம், நல்லா மாற்றி கொடுத்தாங்க, நல்லா கேர் பண்ணாங்க. ஓகே பையா, அவர் தான். ஓகே பையா பாய், நல்லா கேர் பண்ணாங்கப்பா. நாங்கள் போகலாமா நேரஃபே? வேறு ஏதாவது போகிற வரைக்கும் போகலாங்க, வேறு ஏதாவது நல்ல ஸ்டாப் இருந்துச்சு இல்லை ஏதாவது நல்ல பிளேசஸ் இருந்தால் அங்கே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. சரிங்களா நேரஃபே? கொஞ்சம் நேரத்துக்கு மணிங்க, சரியான ஆக்சிடென்ட்டுங்க. கரெக்டாக நாங்கள் டயர் மாற்றிட்டு இருக்கோமோ சம ஆக்சிடென்ட்டு, ஃபுல்லாக ஒரே பிளட் லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்து தான் நின்றுட்டுருந்தோம், அது அவ்வளோ அதெல்லாம் காட்டக்கூடாதுங்க அந்த ஆக்சிடெண்ட்லாம். ஸோ வந்து அதை காட்டினா ஸ்ட்ரைக் விழுந்துடும் நம்ம சேனலுக்கு. சம டிராஃபிக்காக இருக்குங்க, இதை விட்டு வெளியே ஆகணும், வெளியாகி என்ஹெச் ரோடை பிடிக்கணும் டக்குன்னு. இந்த ஆக்சிடென்ட்னால தாங்க இவ்வளோ டிராஃபிக்கு, இல்லைனா இவ்வளோ டிராஃபிக் இருக்காது. நாங்கள் வரும்போதெல்லாம் ஃப்ரீயாக தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரோடு. நான் வந்து ஹைவேயில் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க வ்ளாகை. போய்கொண்டிருக்கிறோமுங்க, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஒரு 7:00 தான் அங்கே இருட்டும், 7:00 வரைக்கும் தாராளமாக பைக் ஓட்டலாம். ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிடும் இன்றைக்கி, மட்டும் இப்படாது ஒரு 350 கிலோமீட்டர் ஓட்டி தான் போதுங்க. வெர்லி போய் ரீச் ஆக முடியாது கண்டிப்பாக இன்றைக்கி. ஸோ வந்து ஒரு 280 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்ட முடியும் நினைக்கிறேன். வரும்போது டயர் வேறு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருச்சு, அதேமாதிரி கொஞ்சம் ஆக்சிடெண்ட்லாம் நடந்துச்சுங்க. வாவ், அழகான ரோடுங்க, சூப்பராக இருக்குது. இதில் இப்படி ஓட்டி போகிறது நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம மலையில் காலியாக போகிறோம் என்னாஃபே, கதம் ஓகையாக தான் இன்றைக்கி ரூம் போகிறதுக்குள்ளே. நாங்கள் இன்னும் ரூம்லாம் பார்க்கலங்க, புக்கும் பண்ணல. என்னாஃபே மலை ஹெவியாக பிடிச்சிச்சிங்க, இருங்க கேமரா ஆஃப் பண்ணிடுறேங்க.
ரூம் வந்து கண்டினியூ பண்றாங்க உங்களுக்கு vlog. எனஃப் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிற நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம். லவ் யூ so much, மிஸ் யூ. நம்ம பெர்லி வந்து ரீச் ஆகலங்க, நம்ம வந்து லக்கிம்பூர் வந்து ரீச் ஆயிட்டோம். லக்கிம்பூர் மெயின் ஹைவேஸ்ல வந்து நம்ம ரூம் எடுத்தாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ்லாம் கண்டினியூஸா பாருங்க, அப்பதான் புரியும். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, எந்தெந்த பிளேஸ் எல்லாமே வந்து நீங்க அடுத்த வீடியோல பாருங்க, எல்லாமே தெளிவா புரியும். பாய் நரம், மிஸ் யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா.